அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வந்து பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கண்டினியூ ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து சன் காயினை பற்றி வந்து போட்டிருக்கேன் ஸோ அதை போட்டதன் விளைவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவை வந்து படிச்சுட்டு அதுக்கு ஆன எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் ஓகே ஒருத்தவங்க ராஜேஷ் மனோகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் ப்ரோ ரீட் அபவுட் ரீடேனோமினேஷன் தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் இட் இஸ் லுக் சீப்பர் ஸோ பீப்புள் லைக் யூ ஃபால் ஃபார் இட் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே இன்னொருத்தவர் என்ன போட்டிருக்காருன்னா ப்ரோ ஒய் யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன் வித்வுட் நோவிங் ஃபேக்ட்ஸ் என்ன நடந்தது தெரியாமல் என்ன ஏன் போடுறீங்க திஸ் பீப்புள் வில் ஃபாலோன் த ஃபேக் இன்ஃபோ தட் யூ கிவன் நீங்கள் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க ஸோ ஓகே அது மாதிரி கொடுக்குறீங்க பிஃபோர் யூ கிரியேட்டிங் ஒன் வீடியோ லைக் திக் யூ மஸ்ட் ரெஸ்பான்சிபிள் அபவுட் த ஃபேக்ட் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க டூ யூ நோ ஹாவ் எனி ஐடியா அபவுட் அதில் ரீடு போட்டிருக்காங்க ரெடே நோமினேஷன் அது வாயில ஓகே அது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ என்ன இருக்குது இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி வாட் ஆப்பன் இயர் இஸ் த சன் காயின் ஜஸ்ட் இன்க்ரீஸ் தட் சப்ளை அண்ட் மிக்ரேஷன் தர் இஸ் ஓல்டு காயின் ஓகே இது வந்து ஹண்ட்ரட் எக்ஸு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியாமல் வந்து நான் இந்த ப்ரீவியஸ் ரெண்டு மூணு வீடியோவும் வந்து மேக் பண்ணல ஓகேங்களா நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா ஆல்ரெடி உள்ளே காயின் வந்து ஸோ இவங்க கேட்டுருக்கிறதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும் அதே டைம் உங்களுக்கு இந்த டவுட் இருக்கலாம் ஸோ அதுவும் வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து இருக்கிற சன் காயினோட வேல்யூவும் இப்போ இருக்கிற சன் காயினோட வேல்யூவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு டோக்கன் பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே இது வந்து கீழே இருக்கிறது வந்து சன் ஓல்டுன்றது பழைய காயின் ஓகே பழைய காயினாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள இந்த காயின் அதில் போயிட்டு டோக்கன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம் செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு டோட்டல் சப்ளை காயின் வந்து வந்துடும் உங்களுக்கு எவ்வளோன்னா மொத்தம் வந்து ஒரு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி எழுநூற்றி முப்பது காயின் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ஜீரோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேயா இப்போ உள்ள காயின் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த காயினில் நீங்கள் உள்ளே போய்ட்டு டோக்கன் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே வேல்யூ தான் உங்களுக்கு ஒரு மூணு ஜீரோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் காயின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னது பிரகாரம் உங்களுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் வந்து அதாவது ஆயிரம் மடங்கு வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால இப்போ வந்து வேல்யூ வந்து ஓவராலாக வந்து கம்மியாக இருக்குது அதாவது இங்கே பார்த்திங்கன்னா பைனான்ஸில் லாஸ்ட்டாக இருபத்தி எட்டு டாலரில் இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி இவங்க வந்து வேல்யூ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ப்ரோ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி திருப்பி வந்து இந்த லெவலுக்குலாம் ஏறுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து சொல்கிறீங்க ஓகேயா ஸோ இன்னைக்கு இப்போ ஆல்ரெடி உள்ள ரேட்டு இப்போ மொத்தமாக சர்க்குலேஷன் சப்ளை வந்து பிரித்து போட்டுருக்க ரேட்டை பேஸ் பண்ணி மட்டும் சொல்லுறீங்க ஓகே நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன ரெண்டு மூணு விஷயம் அப்படின்றது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சர்க்குலேஷன் சப்ளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஆயிரம் மடங்கு அதுவே வந்து கம்மி தான் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த ட்ரானோடய சர்க்குலேஷன் சப்ளை அதுக்கப்புறம் சேஃப் மூனோடது இதெல்லாம் கொஞ்சம் கோத்துரு பண்ணுங்கள் அதாவது நீங்கள் போட்ட போஸ்ட்டு அவங்களுக்காக சொல்ல பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சர்க்குலேஷன் சப்ளைலாம் ஆல்ரெடி நிறைய காயின்ஸில் வந்து வேல்யூ வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது டோட்டல் சப்ளை வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேயா அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து இந்த வந்து ப்ராஜெக்ட்டு என்னென்ன பர்பஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க போய் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெப்சைட் முன்னாடி பார்த்துட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறேன் முக்கியமாக வந்து டெஃபி ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஓகே இது இதுவரைக்கும் ட்ரான் வந்து நம்ம வந்து டெஃபி ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி அவங்க அஃபீஷியலாக வந்து பண்ணல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா நிறையா வந்து டெஃபி ப்ராஜெக்ட் வரதுனால வந்து ஸோ ட்ரானும் எடுத்துகிட்டு வரணும் இந்த காயின் சர்க்குலேஷன் சப்ளை வந்து அதிகப்படுத்திட்டு டெஃபி ப்ராஜெக்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரானை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட ஒரு பிஎன்பியாவோ இல்லை ஈத்திரியம்மாவோ உங்களால் வந்து எந்த ஒரு வாலெட்லையும் டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா சில வாலெட்டில் கொடுத்துருப்பாங்க அது வந்து என்னென்னா அந்த காயின் வாங்கி வச்சிருப்பாங்க அப்படியே கொஞ்சம் ஈஸியாக மாற்றுறது மாதிரி அந்த மாதிரிலாம் அந்த டெஃபாசிட் பே இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த மாதிரி அலோவுடு இருக்காது இப்போ இந்த காயினில் என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் நீங்கள் வந்து எந்த காயின் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ட்ரான் வச்சுருக்கீங்க ட்ரான் வச்சுட்டு பிஎன்பியாவும் ஈஸியாக மாற்ற முடியும் ஓகே ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க அதையே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேயா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜூன் ஃபோர்த் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வச்சுருக்க காயினை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து இன்னும் டெவலப்பாக வந்து கொண்டு வரணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ ட்ரான் டெஃபி எக்கனாமிக் சிஸ்டம் ரீசெண்ட்லி த சன் டீம் ஹேஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் ஸோ டெஃபி ப்ராஜெக்டில் வந்து சன் டீம் வந்து இம்ப்ளி ஏன்னா இதுக்கு முன்னாடி சன் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் லிங்க் பண்ணி பெருசாக இல்லை அதனால் அதோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த டெஃபி ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளீ இம்ப்ரூமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக அதோடய க்ரோத் இருக்கும் அப்படின்றாங்க அடுத்து நான் இது சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஒன் இஸ்ட்டு ரேஷியோ தௌசண்ட் சொல்லிவிட்டு இந்த பழைய காயினை வந்து ஒன் இஸ்ட் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காயின் வந்து வச்சுக்கோங்க ஒரு காயின் வந்து உங்களோட வேல்யூ வந்து ஒரு நாலாயிரம் ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேயா இப்போ என்ன ஆகும்னா ஒரு காயின் வந்து நாலு ட்ரான் இருக்கும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ஆயிரமாக அப்படி மொத்தமாக இந்த அதாவது ஆயிரம் காயினாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஆயிரம் காயின் சேர்த்திங்கன்னா நாலாயிரம் வரது மாதிரி வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது இப்போது ஒரு காயினோட வேல்யூ வந்து நாலாயிரம் இருக்குன்னா இப்போ நாலாயிரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஏன்னா சர்க்குலேஷன் சப்ளை வந்து அதிகமானதுனால ஓகேயா ஸோ அதனால தான் அந்த ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இப்போது ரெண்டு ரூபா அந்த மாதிரியான ரேட்டு கிடையாது அந்த ரேட்டு வந்து அதிகமாக ஆகாதா இன்னும் கம்மியாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் ஏன்னா டெஃபி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த பிளாட்ஃபார்மில் ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரானோட இது பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அதே மாதிரி டேப் ப்ரௌசர் தான் வந்து யூஸ் பண்ணோம் டெஃபி ப்ராஜெக்ட்டில் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் கிடையாது ஏன்னா டெஃபி ப்ராஜெக்ட் மூலிமா வரக்கூடிய காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் இன்கம் வரும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபி ப்ராஜெக்ட் மூலிமா பண்ணும்போது ட்ரான்ஸாக்ஷன் வந்து எல்லாமே ட்ரான் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அதாவது இந்த சன் காயின் பேஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சில காயின்ஸ் காட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே எதுக்காகனால் இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த காயின் வாங்கி வைங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே இந்த காயின் ஒரு வேலை வந்து லாஸ்ட்டில் ஆகிடுச்சின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க ஒரு தப்பான காயினை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க இது நான் தப்பான காயின் கிடையாது கரெக்டான காயின் தான் வந்து நான் சஜெஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் மேக்சிமம் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு காயின் வந்து உங்களுக்கு ப்ரொட்டிக்ஷனில் தான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த மாதிரி வாங்கி வைங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கிறது அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம பதில் சொல்லணும் ஸோ கேட்டகரிஸில் போய்ட்டு டெஃபி ஃபினான்ஸ்னு போனீங்கன்னா இது எல்லாமே டெஃபி ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய காயின்ஸ் ஓகேயா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ர ப்ரைஸ் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு டெஃபி ப்ராஜெக்டில் இருக்கிற ப்ரைஸோட ரேட்லாம் வந்து காட்டும் உங்களுக்கு பார்த்துக்க முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டாலர் இதெல்லாம் ஓகேயா ஸோ இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய டாலரில் நல்ல வேல்யூ பாருங்கள் ஓஎஃப் டபுள் ஒன்னு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எல்லாமே பெரிய பெரிய வேல்யூவில் அமௌண்ட்டில் இருக்கிற காயின்ஸ் தான் இதெல்லாமே பேஸ்ட் ஆன் டெஃபி ஏஏவிஏன்னு ஒரு காயின்னு அதுவும் நீங்கள் நம்மளோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகே நிறைய காயின்ஸ் வந்து இருக்கு பாருங்கள் ஏன் டெஃபி ப்ராஜெக்டில் வந்து அதோடய காயின் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து அவங்க வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் மூலிமா டெஃபி ப்ராஜெக்ட் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க ஓகேயா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுனா இந்த அந்த உதாரணத்துக்கு இப்போது இந்த சன் காயின் வந்து டெஃபி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா ஒரு பிடிசியாவோ இல்லை ஈத்திரியம் ஆவோ நீங்கள் எந்த காயினை வேணாலும் நீங்கள் அதில் வந்து டெபாசிட் வந்து பண்ணலாம் அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு சன் காயினில் தான் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆகும் ஓகே அந்த காயினில் தான் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல இன்கம் வந்து கிடைக்கும் பாருங்கள் எல்லாம் மூணால எல்லாம் உங்களுக்கு அதிகத்துலேருந்து கம்மி ஓரலாம் எல்லாத்தையும் காட்டிகிட்ருக்கேன் ஓகேயா ஸோ இது இவ்வளோ காயின்ஸ் இருக்குது ஆனால் ட்ரான்ன்றது வந்து ஒரு பிராண்டு ஓகேங்களா இருக்குது அவங்க ஒரு டெஃபி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அதோடய க்ரோத் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிங்கனால அதுவே குறைஞ்சது ஒரு அஞ்சு மடங்குலேருந்து பத்து மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகுமா இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த இருபது டாலர் வந்து ஆல்ரெடி இருக்குது அந்த ரேட்டு வந்து ரீச் ஆகுதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை தப்பாக கம்யூனிகேட் பண்ணனு சொல்லியிருக்காங்களே என்னுடைய சஜெஷன் பிரகாரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ ஆனது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டில் இதுக்கு மேலேயே வந்து ரீச் ஆகும் அப்படின்றது தான் ஓகே அது வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறதும் வாங்கி வைக்காததும் உங்களுடைய விருப்பம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் இதுலேயே வந்து ஸ்டேக்கிங் பண்ணலாம் எப்படி ஸ்டேக்கிங் பண்ணுறது இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ டோக்கன் பேக்கெட்டு இல்லை ட்ரான்லிங்க் ப்ரோ வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இதில் டிஸ்கவர்னு சொல்லியிருக்கு அது நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த சன்னுருக்கு பார்த்திங்களா இது இந்த டோக்கன் ட்ரான்லிங் ப்ரோ அப்படின்றதெல்லாம் சன்னோட சண்ணு அது ட்ரானோட ஓன் எக்ஸ்சேஞ்சு தான் ஓகேங்களா ஸ்வாப்பிங் பண்ணுறது தான் ஸோ இதில் போய் நம்ம வந்து பண்ணிங்கன்னா இப்போ டெபாசிட் வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க டெய்லி இன்கம் இவ்வளோ வருதுன்னு அதுக்கப்புறம் சன் டிஆர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டேக் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இல்லை ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் ஆனுவலி வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வர ட்ரான் அதாவது சன் காயினில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் போடலாம் எப்போ வேணாலும் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது ஓகேங்களா அப்போ ஸ்டேக்கிங் பண்ணும்போது நிறைய காயின்ஸ் வரும் அப்பப்போ வர காயின்ஸ் எல்லாம் வெளியில் வித்ரா பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டேக்கிங் பண்ண உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறதுனா நம்ம ஒரு இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கல்ல ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் இந்த அளவுக்கு ஸ்டேக் பண்ணால் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரியான லிமிடேஷன் அந்த அந்த த நடுவில் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது நம்ம எவ்வளோ இதில் வந்து ஸ்டேக்கிங் வேல்யூக்கு போகிறோமோ அந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு வருஷம் நம்ம செலக்ட் பண்ணால் அந்த ஒரு வருஷம் ஓரளவு அந்த காயின் நம்ம எழுதி எடுக்க முடியாது அதுக்கான இயர்னிங்ஸ் மட்டும் தனியாக வந்துட்டு அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் இயர்னிங்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட அசலும் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது அப்படி அசல் வந்து இதில் வந்து உங்களுக்கு லாக் பீரியடில் இருக்கிறனால உங்களுடைய ஃபண்டு வந்து அந்த சன் காயினில் வந்து இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின் வந்து குரோத் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேயா ஒன்று வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பூலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்பி டோக்கன்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்கள ஸோ ஸ்டேக் பண்ணி வைக்கிறது இன்னொன்று டெஃபி ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அதாவது வெவ்வேறு காயின்ஸை வந்து நம்ம வந்து டெஃபி ப்ராஜெக்டில் வந்து போட்டு வச்சுக்க அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேயா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வருங்காலத்தில் வந்து இது பெரிய லெவலில் வந்து இருக்கும் அப்போ அது காயினோட யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு இந்த யூனிகாயின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கண் கூட பார்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு முப்பது ரூபா நாற்பது ரூவாயிருந்தக்கான ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் ஒரு ரீச் ஆயிடுச்சு ஸோ ட்ரானோட பிராண்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேயா ஒரு கமாண்ட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா ஸோ நாலேஜ் இல்லை அப்படின்றது மாதிரி போட்டிருக்காங்க நாலேஜ் இல்லாமல் வந்து வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணலை ஸோ இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி வைக்கிறதும் வைக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படியே வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஆயரருபாய்க்கு வாங்கி வைங்க தான் சொல்கிறேன் இந்த ஆயிரரூபா மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் வந்தது அப்படின்னா அந்த இன்கம் பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஆ ரொம்ப கம்மியாகி உங்களுக்கு ஜீரோவில் போய் நின்றுமா அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்க காயின் வந்து அந்த மாதிரியான காயின் அப்படின்றது நான் வந்து சொல்லணும்னு வந்து விருப்பப்பட்டேன் ஓகேயா ஓகே ஃபர்தராக நீங்கள் வந்து எதாவது சந்தேகம் இருந்தது இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமாண்டில் வந்து தெரியப்படுத்துங்க இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது தப்பு இப்போ ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுச்சுருந்தாங்களே அந்த மாதிரி வந்து நீங்கள் இல்லை ஓகே ப்ரோ இப்படி தான் பண்ணணும் இது நீங்கள் சொல்கிறது தப்புனாலும் தாராளமாக வந்து தெரியப்படுத்துங்க நான் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு சொன்னிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் வந்து திருத்தி வந்து பண்ணுவேன் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் ஆல்ரெடி எப்படி இதை வாங்கணும் அப்படின்றதும் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து என்னோடய வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேயா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்